கேசரி செய்ய பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கலர் மாறினதும் கொஞ்சம் திராட்சை போட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் அதே நெய்யில் ஒரு டம்ளர் ரவை எடுத்து அந்த நெய்யிலே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். கலர் சேர்த்துக்கலாம், கேசரி கலர். நான் மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்ச ரவையை கொட்டிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் நல்லா கிண்டணும். நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கலாம். ரவை நல்லா வெந்ததும் ஒரு டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் சீனி போட்டால் கரெக்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி இறக்கணும்னா சுவையான கேசரி தயார். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஆதிகாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.